விவசாயின்ற சொல் ஆண்களை குறித்தாலும் விவசாயத்துல முக்கால்வாசி வேலைகள் பெண்களால பார்க்கப்படுவதுதான். கிராமங்கள்ல வறுமையை ஒழிக்கணும், பெண்களை தொழில் முனைவர்களா மாத்தணும், பெண் விவசாயிகளை ஊக்குவித்து அவர்களுக்குள்ள ஒரு இணைப்பு சங்கிலியை உருவாக்கணும், இது மாதிரியான இலக்குகளை அடிப்படையா கொண்டு அரசால கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வாழ்ந்து காட்டுவோம். வாழ்ந்து காட்டுவோம் இந்த பெயர் கொடுக்கிற தன்னம்பிக்கை உண்மையாலுமே மக்கள் வாழ்க்கையில என்ன மாற்றங்களை கொடுத்துருக்கு வாங்க பார்க்கலாம். மர வளர்க்கு அமைப்பா எங்களுக்கு ஆரம்பத்துல தெரியல, வேற எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. மர வளர்க்க தெரியும், அதை விட மூலிகை செடி வளர்க்க தெரியும். அதன் அடிப்படையில தான் ஆரம்பத்துல இருந்த பொறுப்பாளர்லாம் எங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதன் சம்பந்தமாவே இவங்களை வந்து வாழ்வாதாரத்தை உருவாக்கணுன்ற அடிப்படையில் தான் பண்ணாங்க. ஆரம்பத்துல என்ன பண்ணோம், கிராமத்துங்களை பஞ்சாயத்து நிலம் பள்ளி கவர்மெண்ட் பள்ளியெல்லாம் வளர்த்து நாங்கள் மரம் கொடுத்துட்டுருந்தோம். இப்போ 2019 வந்து கோவிட் வந்த உடனே சுத்தமாக எதுவுமே எங்களால் பண்ண முடியல. எங்கள் அமைப்பில் ஒரு 2-3 பேர் நாங்கள் அமைப்பை மட்டும் வந்து பார்த்துக்கிட்டு நாங்கள் இருந்தோம். அப்போ வாழ்ந்து காட்டும் திட்டத்தின் மூலிமா ஒரு ஐயா வந்திருந்தாங்க. எங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டார். நான் சொன்னேன் எங்களுக்கு வந்து ஒரு 30-20 கிலோ மருந்து போட்டு அரைச்சி அது நல்லா பாக்கெட் பண்ணி வியாபாரம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பண்ணோம்னா எங்களுக்கு எல்லா பெண்களுக்கும் எங்களுக்கு வேலை கொடுக்க முடியும். அப்ப எங்களுக்கு ஒரு பணம் எங்க கிட்ட வர சொல்லி எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் சார். அப்படிதான் நினைக்கிறேன். ஊரக பகுதிகளில் தனித்தனியாக இயங்கி வந்த விவசாயிகளை ஒன்று திரட்டி FPO சொல்லப்படுற ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. இந்த கூட்டமைப்பில் அதிகம் இருப்பது பெண் விவசாயிகள் தான். மாநில ஊரக வாழ்வாதார இயக்கங்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், ஊரக வாழ்வாதார கூட்டமைப்பு, வறுமை ஒழிப்பு சங்கங்கள், பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு, இது மாதிரியான அமைப்புகளில் உறுப்பினர்களை தேர்வு செய்து அவர்களை உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்புங்கிற உடையின் கீழே கொண்டு வராங்க. எங்களுக்கு என்னன்னா இப்போ 417 உறுப்பினர் மேலே ஒரு 1000 உறுப்பினருக்கு மேலே எங்களுக்கு வேலை கிடைக்கிற சந்தோஷம் இப்போ எங்களுக்கு இருந்துட்டு இருக்குது. கவர்மெண்ட்டும் எங்களை வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு செய்யுது. நாங்களும் கவர்மெண்ட்டின் மூலமாக என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் நாங்களும் போய் கலந்துருவோம். கவர்மெண்ட்லேருந்து ஸ்கூலில் இருக்கோம், அவங்களும் எங்களை வந்து பார்க்குறாங்க. மாவட்ட அளவிலான மதிப்பு சங்கிலி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் வேல்யூ செயின் அப்படிங்கிற பகுப்பாய்வை பயன்படுத்தி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய வளம் என்ன, அங்கு விளையக்கூடிய உற்பத்தி பொருட்கள் என்ன, என்னென்ன மாதிரியான தொழில் வேலை வாய்ப்புகள் அங்கே இருக்கு, இதெல்லாம் முறையா கண்டறிந்து பின்னர் அது வேளாண் சார்ந்த தொழில்கள், வேளாண் அல்லாத தொழில்கள்னு பிரிக்கப்படுது. இந்த FPOக்கள் மூலமாக அரசின் வங்கிக் கடன் உதவிகளும் மானியங்களும் வழங்கப்படுது. வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் மூலம் கொடுக்கப்படும் அரசின் வேளாண் சார்ந்த பயிற்சிகள் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துதல் போன்ற பயனுள்ள தொழில்நுட்பங்கள் அவர்களுக்கான பலனை இன்னைக்கு இரட்டிப்பாக தந்து கொண்டிருக்கு. அவங்க சொன்ன மாதிரி அந்த மிஷின் வாங்கணும், எண்ணெய் வடிகட்டுற மிஷின் வாங்கணும், என்னெல்லாம் சொன்னாங்க. அப்போ வாங்கின உடனே அவங்க வந்து பார்த்தாங்க. நாங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுடைய போய் இது இப்போ கண்ணாடி பாட்டிலில் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு வாங்கி போகிறவங்களையும் சந்தோஷப்படுறாங்க கண்ணாடின்னு சொல்ல, எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. உற்பத்தி செய்த விளைபொருட்களை பதப்படுத்தவும் பாதுகாக்கவும் அதற்கேற்றபடியான கொள்கலன்களையும் குளிர்பதன உலர் சேமிப்பு கிடங்குகளையும் வாங்குவதற்கு அரசே சிறப்பான கடன் மானிய வசதிகளை பண்ணித்தராங்க. இந்த FPOக்கள் மூலமா தமிழ்நாட்டின் பிரதான விளைபொருட்களான நெல், கரும்பு, வாழை, உளுந்து, எள், நிலக்கடலை, தேங்காய், சோளம் போன்ற பயிர்களையும், காப்பி, தேயிலை, கேரட் போன்ற மலைப்பயிர்களையும் விளைவித்து நல்ல முறையில் சந்தைப்படுத்தி வராங்க. FPO மூலமா விளைவித்த பொருட்களுக்கு FESSI, அக்மார்க், ISC போன்ற தரச்சான்றிதழ்களும் கொடுக்கப்படுது. பெண்கள் கையில பொருளாதாரம் இருந்தா அவர்களுடைய வருமானம் உயர்வது மட்டுமல்லாம வாழ்க்கை தரமும் உயரும் என்பதற்கு வாழ்ந்து காட்டுவோம் மாதிரியான திட்டங்களும் அதனால் சாதித்து காட்டிய பெண்களும் தான் எடுத்துக்காட்டு.